போக்குவரத்து கழகங்களில் வேறுபாடுகளை தவிர்க்க குழு அமைக்கப்பட்டதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, போக்குவரத்து கழகங்களில் உயர் அதிகாரிகள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டதற்கான அரசாணையை தமிழக அரசானது வெளியிட்டுள்ளது. எல்பிஎஃப், சிஐடியு, டிடிஎஸ்எஃப் ஆகிய தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் குழுவில் இடம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். வணக்கம் விக்னேஷ், தற்போது தொழிற்சங்கங்களின் கோரிக்கையானது ஏற்கப்பட்டுள்ளது, இதுகுறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு பொதுவான நிலையானையை வரும் காலங்களில் கட்டாயமாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் சார்பில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறு நடைபெற்றிருந்த பேச்சுவார்த்தையின் போது எழப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான தொழிற்சங்க நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கைகளை இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது வைக்கப்படுவது வழக்கம். அதில் முக்கியமான கோரிக்கையாக பார்க்கப்படுவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து அரசு கழகங்களை பொறுத்தவரையில் பல்வேறு வேறுபட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாகவும், விடுமுறைகள், தண்டனைகள் மற்றும் வழங்கக்கூடிய பண பலன்கள் உள்ளிட்டவைகளில் மாறுபாடுகள் ஏற்பட்டிருப்பதால் அதனை களைவதற்கும் அதனை தவிர்ப்பதற்கும் ஒருங்கிணைந்த குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் தங்களுடைய கோரிக்கைகளை விடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை ஏற்று தமிழக அரசு சார்பில் நிர்வாக மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டதற்கான அரசாணை தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு போக்குவரத்து கழக உயர் அதிகாரிகள் 5 பேர் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் 3 பேர் கொண்ட அடங்கிய குழு அமைக்கப்பட்டதற்கான அரசாணை தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர், அரசு விரைவு பேருந்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குனர் மற்றும் எல்பிஎஃப், சிஐடியு, டிடிஎஸ்எஃப் ஆகிய 3 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இந்த குழுவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழு அமைக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து கழகங்களில் பின்பற்ற வேண்டிய மாறுபட்ட விதிமுறைகளை தவிர்த்து அனைவருக்கும் ஒரே விதிமுறைகளை அமல்படுத்துவதற்கான பரிந்துரைகளை அரசுக்கு வழங்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.